Welcome to PetzSpark. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா செர்பியன் அஸ்கி டாக் breed பத்தி தான் பார்க்க போறோம். இதோட லைஃப் ஸ்பான் வந்து 10 to 15 years. மேல் வந்து 20 to 27 kg வரைக்கும் weight போடக்கூடியது. 54 to 60 cm வரைக்கும் ஹைட்டா வளரக்கூடியது. ஃபீமேல் வந்து 16 to 23 kg வரைக்கும் weight போடக்கூடியது. 50 to 56 cm வரைக்கும் ஹைட்டா வளரக்கூடியது. அஸ்கிஸோட பைட் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 320 psa லெவல். இது பார்க்கறதுக்கு நல்லா உல்ஃப் மாதிரி பெருசா அழகா இருக்கும். இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு, ஆனா நம்ம ஊர் கெனல் ஆர்கனைஸ் பண்ற கலர்ஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்கு. ஸோ அந்த கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட், ரெட் அண்ட் ஒயிட், கிரே அண்ட் ஒயிட், சேபிள் அண்ட் ஒயிட். அதே மாதிரி அஸ்கீஸ்ல ஐஸ்ல வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு, ப்ரௌன் ஐஸ், ப்ளூ ஐஸ். ஒரு சில அஸ்கீஸ்க்கு வந்து ஒரு கண்ணு ப்ரௌனாகவும் இன்னொரு கண்ணு ப்ளூவாகவும் இருக்கும். இன்னும் ஒரு சில அஸ்கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணுமே வந்து ப்ளூ அண்ட் ப்ரௌன் மிக்ஸ்டு கலரில் இருக்கும். இதுங்க ஸ்னோ கவரான ஏரியாவில் அதிகமாக வாழ்கிற நாயினும். இதுங்களை வந்து பனிப்பிரதேசங்களில் வண்டி இழுக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. ரொம்பவே டஃப் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ப்ரீட் தான் நம்ம அஸ்கி. ஆனால் இதுங்க நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு மாறும்போது இதுங்களால் அதை தாக்கு பிடிக்க முடியாது. நம்ம ஊரில் இதை நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஏசி இருக்கணும். இதுங்களுக்கு ஃபுட் மெயின்டெனன்ஸ் கம்மி தான், ஏன்னா கொஞ்சமாக ஃபுட் இருந்தாலே அஸ்கீஸ்லாம் ரொம்ப நல்லாவே சர்வைவ் ஆகும். ஆனால் ஏர் மெயின்டெனன்ஸ் தான் அதிகம். இதுக்கு நீங்கள் அப்பப்போ இதுங்களை கூட்டிகிட்டு போய் க்ரூமிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அஸ்கி பப்பீஸ் வாங்கும்போதே நம்ம ஊரில் போட்ட குட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. அதுதான் நம்ம ஊருக்கு கிளைமேட்டுக்கு சீக்கிரமாக அடாப்ட் ஆகும். நீங்கள் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணி இறக்குறேன்னு சொல்லி அஸ்கீஸ் இறக்குனீங்க அப்படின்னா அது காஸ்ட்டும் அதிகம், நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு அடாப்டும் ஆகாது. அஸ்கீஸ் அதிகமாக ஊழையிடும், ஓனாய் மாதிரி அடிக்கடி ஊழையிடும். இது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்புறம் இதுக்கு வந்து நல்ல க்ரூமிங் உங்களால் பண்ண முடியும். இதுக்கு வந்து ஏசி போடுறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக வாங்கி வளர்க்கலாம். இது உங்கள் வீட்டில் ஒரு அழகான பெட்டாக இருக்கும். இதே மாதிரி நிறைய டாக் வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஏதாவது டாக் கண்டென்ட் இல்லை பெட் கண்டென்ட் பேசணும்னு தோணுச்சு அப்படின்னா அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக பேசுகிறேன்.